நீங்கள் டிக்கெட் விஷயம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் நோட்டிஃபை ஆகும். அதே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கணும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தெரியாமலே உங்களுக்கு கேமரா வந்து ஆஃப் ஆகும். அது எப்படின்னா ஒரு சின்ன சாம்பிள் காட்டுற பாருங்க. ஓகே, இந்த பாருங்க, உங்கள் கேமரா இந்த மாதிரி ஆயிருக்கும். நீங்கள் என்னதான் ஃபோட்டோ எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்காது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்க்ரீன் மோட் தான் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதில் சாஃப்ட்வேர்லாம் போய் அப்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவ்வளோ ஒர்க் ஆகாது. உங்களை யாருக்காச்சும் அந்த மாதிரி ஒர்க் ஆகும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் ஒரு டைம் இந்தமாரி ஆச்சு, நான் வந்து ரொம்பவே சுலபமான ஒரு விஷயத்தை வச்சு சால்வ் பண்ணிட்டேன். இது சால்வ் பண்ணது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப பேச அமைப்பாங்க, வீடியோ கூட போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான், உங்களுக்கு ஸ்வீட்டாக புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஷார்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணலாம். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோ கூட அனுப்பலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து என்னோடய லேப்டாப் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது, அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ஓகே, கேமராக்கு மாற்றிட்டு ஒரு பிக்லாம் வந்து எடுத்து பார்ப்போம். நல்லா இருக்கு, ஒரு பிக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பிக்கை வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வந்து விழுது. ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஎன் கவர்மெண்ட்டோடது E4125 அப்படின்ற இந்த ஒரு லேப்டாப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இதை நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருந்தேன், பிகாஸ் இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் டப்புன்னு உங்களுடைய கீபோர்டு வரணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து F8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, கேமரா மாதிரியான ஒரு சிம்பிள் போட்டு ஒரு கீ வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த கீ பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, ஜஸ்ட் பாருங்கள், உங்களை இந்த மாதிரி காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அது கீயை ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஓகே, இது உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். இது பாருங்க, என் ஃபேஸும் கவர் ஆகுது, ஒரு பிக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து 100% ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நான் பார்க்க கம்மியாக இருப்பேன், கவலைப்படுங்க. ஏன்னா இந்த மாதிரியான லேப்டாப் கேமரா வந்து அதிகமாக யாருக்கும் தேவைப்படாது, பட் ஆன்லைன் கிளாஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான பல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நன்றி.